சில நாட்களாக நான் ஒரு ஒன்னா ரெண்டு மூணு ஷோ வந்து இந்த மரத்தடியில் செய்திருக்கிறேன். அப்போது இந்த மரத்தடி பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறது. இதுக்கு தனியாகவே சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த மின்னால் இருக்கிற அந்த சிண்டுன்னு சொல்லுவோம் அந்த மேலே இருக்கிறத, அது இந்த மரம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்தளவு உயரம் இருந்த மரம் கீழே ஒரு தடவை முறிஞ்சு விழுந்து போச்சு. பக்கத்தில் கார் நிறுத்தியிருந்தேன், அதனால் காரில் அடிவிடாமல் தப்பிச்ச உடனே அந்த மரத்தை மொட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தான். மொட்டடிக்க சொன்ன கூப்பிட்டு அவன் மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த ஒரு செடியை கடைசியாக வெட்ட போனான். அப்போ ஓ இது நல்லா இருக்குது, அதை விட்டுடுறான்னு அரி ஷூர்னா எஸ், அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். அது ஒன்று விழுந்தால் இதில் தான் விழும், ஆனால் இப்போ காரை நிறுத்துறதை விட்டுட்டேன், அது கீழே காரை நிறுத்துறதில்ல, விழுந்தாலும் அது கீழே தான் விழுந்து விட்டேன். அது அது நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு, அது ஒரு தனி யூனிக்காக இருக்குது. இந்த மரம் கிட்டக்கு போய் காட்டுறேன் இலைய, என்கிட்ட போய் இது மூணு மரம் இருக்குது. இதுதான் நம்ம ஒரிஜினலாக இந்த வீடை பார்க்க வந்தப்போ இந்த மரம் முன்னால் இருந்தது. காரை கொண்டு வந்து இந்த மரத்தடியில் நிறுத்திட்டு, அதனால பெரிய மரமாக இருந்தது. மரத்தடியில் நிறுத்திட்டு லஞ்செல்லாம் சாப்பிடுவோம், நல்லா குழு குழு குழுன்னு இருக்கும் அந்த மரம், அவ்வளோ நிழல், இதோடைய நிழல் ரொம்ப திக்காக இருக்கும். அதுக்கான காரணங்கள் கூட நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன. அங்கே பாருங்களேன், இப்போ பார்க்குறப்பயே உங்களுக்கு இது என்ன மரம்னு நினப்பு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், நல்ல சம்மர் கோடை, பயங்கரமான கோடை, மழை இல்லை, அதனால் இலைகள் கொஞ்சம் வாடி இருக்கின்றன. அந்த அந்த இது தெரிந்து பாருங்கள், அதனுடைய கொட்டை, அதனுடைய இது காய் இதுதான். அதனுடைய காய் இந்த காயை வந்து நம்ம அணில்கள் தான் இது இப்போ மெதுவாக செய்துன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, அப்படியே விழ 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 குறிச்சி தள்ளும், எங்கெங்கேருந்தோ பொறுக்கிட்டு வந்து இங்கே தான் உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ இருக்குது கீழெலாம் பாருங்கள், அது இருக்குது. பட் ஆனால் இப்போ நம்ம பார்க்கப்போ திருப்பியும் பச்சை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது போன நாங்கள் இந்த இடமெல்லாம் அப்படியே ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. நான் இது போன சீசனாக என்னவோ, மேபி வருஷத்துக்கு ரெண்டு மூணு சீசன் இருக்கோ என்னமோ, இப்போ திருப்பியும் பச்சை வருது பாருங்கள், பச்சை காய் வருது. ஸோ இதான் அந்த இப்போ விழுந்து விழுந்த பகுதி. இந்த பக்கம் ஒரு பகுதி இருந்தது, ஒரு பெருசு கீழேருந்தே அது இதை போல் கிளையாக வந்தது, இந்த இடத்துல விழுந்திருக்கு, அது விழுந்து போச்சு. அப்புறம் இதை பார்த்துட்டு அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து, ரொம்ப நாள் கழித்து ஒரு ஒன்று வாங்கிட்டு, ரெண்டு மரங்கள் வாங்கிட்டு வந்து வச்சா அந்த இன்னொரு மரத்துக்கு இப்போ என்னால் போக முடியாது. இங்கே மேலே இருக்கிறோம், ஓகே எல்லாம் பாருங்கள் மேலே இருக்கிறோம். ஸோ அதனால் அதை காட்டுறேன், அந்த மரம் தான் அது. அது வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஓல்டான மரம், ஆனால் அதில் வந்து பாருங்கள் அவ்வளவு காய்கள் காய்ச்சிருக்கின்றன. இந்த பெருசு சுமே இப்போ என்னாச்சுன்னு தெரில, இங்கேருந்தே நல்லா தெரியுது காய்கள். இதுவும் அதுவும் ஒரே, அதாவது அந்த மரம் அப்புறம் அந்த மரத்தில் இருந்தால் அப்புறம் போய் இதை தனியாக வாங்கிட்டு வந்து வச்சேன். காய்கள் நல்லா தெரியுது பாருங்கள் காய்கள். இது என்ன மரம்னு சொன்னால் தெரியல, இதுதான் மலை வேம்பு அப்படிம்பாங்க. அதாவது நம்ம வேம்பு இருக்குது நாட்டு வீடுகளில் வேம்பு இருக்குது, இன்னொன்று வந்து ஏதோ நிலவேம்புன்னு ஒன்று சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் அதிகம் இருக்குது. பட் இந்த மலை வேம்பு கொஞ்சம் சில பகுதிகளில், அதாவது மலைகளுக்கு போகணுமோ என்னமோ இதுதான். இதில் பாருங்கள் இல்லை, இங்கே கீழே கிடக்கு பாருங்கள். ஐ திங்க் இந்த பச்சையை தான் அப்படியே உடச்சி அதை நறுக்கி சாப்பிடுங்கன்னு நினைக்கிறாங்க. மேலே போய் பிச்சுக்கிட்டு வந்து சாப்பிடுங்களா எப்படின்னு தெரில. நிறைய கட்டுக்கு பாருங்கள், நான் ஜென்ரலாக இதிலலாம் வந்து என்ன நடக்குது அப்படின்லாம் பார்க்குறதில்ல. கிடக்குது இந்த இங்கேயும் தான் கிடக்குது இந்த மரத்தில். மேபி அது உள்ளார போனால் இன்னும் நிறைய இருக்குமா என்னமோ, இப்போ என்னால் உள்ளார போக முடியாது, அதனால் இருக்குது. இது ஒரு ஐந்து அஞ்சு வருஷமான மரம் அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. இன்னும் இதெல்லாம் பெருக்க பெருக்க கிளைகள் உண்டாகி அடர்த்தி ஆகிடும். அந்த மரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அடர்த்தி தான். அடர்த்திங்கிறதுனால கீழே வந்து நிழல் ரொம்ப திக்கு நிழல், சூரியன் ஒன்று கூட வராது, அதனால் கொஞ்சம் குழு குழுன்னே இருக்கும். அது இது இது எல்லாமே இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது மங்கை தான். இதுதான் கருவேப்பிலை, இது ஏதோ ஒரு நல்ல செடி. இதில் இதை நீங்கள் பார்க்கணும், துளசி துளசி. இதில் மங்கை கவனிக்கிற கவனிப்பை பாருங்கள், அந்த இலைகள்லாம் வெத்தலை அளவு பெருசாக இருக்குது, வெத்தலை இலைகள் ரொம்ப பெருசாக இருக்குது. இதெல்லாம் இதுதான் இது இது காய் இது விதைகள் பெருசாக இருக்குது. அப்புறம் தான் அது ஒன்று காட்டினேன். அப்புறம் இது ஒன்று பாருங்கள், இது வந்து பச்சை பச்சை மிளகாய் இருக்குது பாருங்கள், பச்சை மிளகாய். இதெல்லாம் அங்கே வந்து அவளுடைய பெட் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ அவங்க பின்னால் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் ஏங்க காட்டுறீங்க கண்ணு விட்டு விடுன்னு சொன்னாலும் சொல்லுவாள். அதனால் பார்த்து பெருமிதம் அடைந்து கொள்ளுங்கள், கண்ணுபட்டு விட கண்ணை போட்டு விடாதீர்கள். இது வந்து புதினா, இட்ஸ் நாட் கம்மிங் தட் குட். இது என்னுடைய, நான் இல்லை என்னுடைய பெற்றெல்லாம் கிடையாது, இது என்னுடைய ஒரு கனவு
அப்படின்னு சொல்லுங்க. என்னன்னு கேட்டால் சொன்னால் உங்களுக்கும் அப்பா நாக்கில் நீர் ஊற ஆரம்பித்து விடும், அல்லது பார்த்த உடனே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்னென்னா மெக்சிகோ, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் மெக்சிகோ இருக்குது. எங்கள் தோட்டக்காரன் மெக்சிகன்காரன், அவங்களோட தடவை வந்து ஏதோ எங்கள் ஊர் பழம் நீ சாப்பிடுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தான். அது பார்த்த பழமாக இருந்தது, கரு கருன்னு சின்னதாக கரு கருன்னு இருந்தது. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், வாயில் போட்டு பார்த்தா இது எக்ஸாக்ட்லி த சேம் திங். என்னென்னா ஈச்சம்பழம். நான் இல்லை இதை ஏதாவது கொண்டு வர முடியும் அவன் சொன்னால், அதனால் நீ தான் சாப்பிட்டு இல்லை அந்த கொட்டையே போடு வரும்னா, நான் சரின்னு அந்த கொட்டையை போட்டேன். அது நிறைய தான் வந்தது, இங்கே ஒன்று வச்சோம் ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் வச்சோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சின்னது வந்து இளம் குருத்துகள் வர்றப்ப இங்கே வந்து அந்த அணில்கள் அண்ட் முயல்கள் இங்கே நிறைய வரும். அந்த முயல்கள் வந்து அதை சாப்பிட்டு போயிடுது. இளம் குருத்துகள் அதுங்களுக்கு பிடிச்சதுனால இப்போ நிறைய இதுகள் ஐ லாஸ்ட்டு. அப்புறம் இதுக்கு ஒரு வேலியெல்லாம் கட்டி கட்டி நான் வந்து கொஞ்சம் ஆக்கினேன். அது இருந்தாலும் கூட அஞ்சு வருஷம், இதுவும் அஞ்சு வருஷம் தான், அஞ்சு வருஷத்துக்கு இது பாருங்கள் இவ்வளோ தான், அது வரும் அப்புறம் என்னமோ அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும். இப்போ தான் அந்த வேலியை கொஞ்சம் எடுத்தேன். வேலியை திருப்பியும் போடணுமோ என்னமோ தெரில, சில கட்டிங் தெரியுது. ஆனால் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருப்போம், அது எப்பயாவது வந்து முளைச்சா பழம் வந்தால் நாங்கள் அதை ரசிப்போம். இப்போக்கு அட்லீஸ்ட் சின்ன வயசுலாம் அந்த ஈச்சம்பழம் வந்து ஈச்சம்பழத்துக்காக செய்த நிறைய சாகசங்கள் நிறைய உண்டு. அது என்ன இருக்குன்னா ஏரி உண்டு கொத்தட்டையில், அந்த ஏரிக்கு இந்தாண்டெல்லாம் ஆள் வராதுக்காக அந்த ஏரியில் வந்து தண்ணியில் மிதந்துக்கிட்டு போய் அந்தாண்ட ஒரு புதைநிலை மாதிரி ஒன்றுமே இல்லை, சும்மா அது செடி கொடிகள் இருக்கும், அதில் இதுங்க நிறையா இருக்கும். அதனால் அங்கே போய் அதில் பிச்சுக்கிட்டு வந்து அங்கேயே சாப்பிட்றது இல்லைனா எடுத்துக்கிட்டு வர்றது, அது போன்ற விஷயங்கள். அப்படிலாம் கஷ்டப்பட்டு சாப்பிட்ட பழம். அப்புறம் கோழியூருக்கு வந்த பிற்பாடு வந்து அந்த அக்கறையிலேருந்து நிறைய பேர் கொண்டு வருவானுங்க. இங்கே மெக்சிகோலேருந்து வர மாதிரி அக்கறையிலேருந்து கொண்டு வந்து விற்றுட்டு போவானுங்க. மணி தான் மேனேஜர், அவன் அப்படியே வந்து இங்கே வாப்பா அந்த கூடை இப்படி இறக்கவே எவ்வளோ இது எல்லாத்தையும் கேட்குறம்மா, இல்லை சார் ஊருக்குள்ளாமல் விற்கணும் அப்படிமா, நான் தான் அந்த பணத்தை தரங்கிறேன்ல நீ தான் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வாங்கிடுவான். நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பெரிய சாக்கினதே கொண்டு வந்தாலும் வயிறுனும் போது அது மேலே தோல் சின்ன தோல் தான், அதை உட்காந்துட்டு சாப்பிட்டு ஒல்லி தான், அந்த இது தான் கொட்டை தான், அந்த கொட்டையை கீழே போட்டு அதெல்லாம் ஒன்று முளைச்சி வந்ததாக சரித்திரம் கிடையாது. பட் அப்படி சாப்பிட்ட அந்த 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 இதுதான் அந்த பேரிச்ச மரம், பேரிச்சல்ல ஈச்ச மரம். இது ஒன்று, இது நான் இந்தியாவிலையும் பார்த்துருக்கேன், அதுக்கு என்ன பேருன்னு தெரியாது. இது அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சா ஒரு அஞ்சு பாருங்கள், அஞ்சு இருக்கும், ஒன்று ரெண்டு மூணு அங்கே ரெண்டு அஞ்சு இருக்குது. அது இப்போ பார்க்குறப்ப தான் எனக்கு ஒரு நினப்பு வந்தது, அஞ்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்கா, இதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணால் இவரை வந்து தர்மர், ஓகே பெரியவர், பீமர் அதுக்கு அடுத்தவர், அர்ஜுனன் அதுக்கு அடுத்தவர், அப்புறம் அவர் தான் நகுலன், அப்புறம் இவர் தான் சகாதேவன் அப்படின்னு சொல்லி வரிசையாக வைக்கலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன். அவன் கவர்னர் வந்து எவ்ரி சண்டே வருவான், பார்ப்போம். இந்த சண்டே வந்து அதை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஹெவி நவுத்தம் எப்படி நவுத்த போகிறான்னு தெரில, நவுத்துவான்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த செடி கொடிகளில் காட்டுற மாதிரி எனக்கு ஒன்றும் இல்லை, அதனால் ஜெனரலாக காட்டணும். இந்த ஏரியாவுன்னா நிறைய பாருங்கள் மலைப்பகுதிகள், இங்கே ஒரு இது ஃபவுண்டன் இப்போ ஓடலை, இப்போ ஓட்டினோம்னா தண்ணி பில்லு பயங்கரமாக வரும், தண்ணி ஆவியாயிடும். அப்புறம் வந்து அங்கே பாருங்கள் அங்கெல்லாம் இது அப்படியே மேற்க வந்து சூரிய அஸ்தமனம் அஸ்தமனம், அப்புறம் அங்கேயும் மலைகள். அதான் இதில் வந்து அந்த இன்னொரு செடி ஒன்று கீழே வச்சேன், அது வந்து இங்கேருந்து தெரியும் பட் அதுதான் பாருங்கள் அங்கே இருக்குது. அந்த அதுவும் சேம் வயசு தான், ஆனால் அந்த இடத்துல அது நான் இறங்கி போக முடியாது, கொஞ்சம் தெரியுது பாருங்கள், அதுவும் சேம் வயசு தான் பட் அது அந்த இடத்துல அவ்வளோதான் வளருது. ஏன்னா தண்ணியோ இல்லை உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், பயங்கரமாக ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் ஆலிவ். இந்த ஆலிவ் கிட்ட காட்டுறோம் பாருங்கள், ஆலிவ் நீங்கள் அங்கே ஆலிவ் ஆயில் ஆயில் ஆயில்னு இருப்பீங்க, அதாவது இந்தியாவில் இருக்கவங்களுக்காக சொல்கிறேன். அங்கே ஆலிவ் மரம் பார்த்துருக்கீங்களோ இல்லையோ தெரில, ஆலிவ் மரங்கள் ரெண்டு இருக்குன்றன, அது அப்படியே இருந்த மரம் தான், நான் ஒன்றும் பண்ணல. மற்றபடி இதுவும் என்னது ஒரு காலத்தில் ரொம்ப பெட்டாக இருந்தது, என்னுடைய யானைப்படை பார்த்தீங்களா, யானைப்படை ரொம்ப நல்ல யானைப்படை ரெண்டு அதாக இருக்கும். இதுக்கு இங்கே போகணும்,
அப்படின்னா ஏதோ அவ்வளோவா இங்கெல்லாம் ரொம்ப வறண்ட பூமி, அதனால் ஒன்றும் எங்களால் மங்கையால் ஒன்றும் சரியாக மெயின்டைன் பண்ண முடியல. அவளுக்கு ரொம்ப அது வைக்கணும் இது வைக்கணும்னு ஆசைகள் தான். வா காய்ச்சி கூட இருக்குது, இது நல்ல சீசன் போல இருக்குது. இதுதான் ஆலிவ் ட்ரீ, இப்படி தான் இருக்கும். ஒரு ஆலிவ் ட்ரீ எனக்கு கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஐ லைக் த ஆலிவ் ட்ரீங்க. ரோட்டில் போகிறோம்னா பெரிய ஆலிவ் ட்ரீஸ் இருந்தால் அப்பாருங்க உள்ளார அந்த ஆலிவ் காயில் கட்டைகள் கா இது காய்கள் இது பழுத்தாக்க கருப்பாக மாறும். அதுதான் ஊற போட்டு சாப்பிட்லாம். அதாவது உப்பு தண்ணியில் போட்டு விட்டோம்னா அந்த கசப்பு போயிடும், ரொம்ப கசப்பு போயிடும். போயிட்டுனா அதை சாப்பிட்லாம். இதில் இருக்க உள்ளார கொட்டை, அந்த கொட்டையை வெறும் ஆலிவ் இலிவு எங்கேயாவது போனால் சாப்பிட்றாதீங்க. நல்லா கருக்குறேன்னு பழம் நல்லாயிருக்கும், திராட்சை மாதிரி பார்க்குறதுக்கு பயங்கரம். அந்த கொட்டையை எடுத்து தான் அவங்க வந்து அதையெல்லாம் லைக் எனி திங் எல்ஸ் இந்த கொட்டை தான் நிறைய கொட்டைகள் எடுத்து போகிற மாதிரி இந்த கொட்டைகள்லேருந்து அவங்க இந்த ஆயில்கள் தயார் பண்ணி நல்ல ஆயில்னு சொல்லி நம்ம ஆயில்களை தொலைச்சி நம்ம விவசாயிகளை பட்டி கிடக்க வைத்து நமக்கு அந்த ஆயில் ஆயில்களை விற்று கொண்டிருக்கிறான். பணக்காரர்கள் அதை வாங்கி ரொம்ப என்னமோ சொர்க்கத்துக்கு போய்விட்ட மாதிரி ஒரு நினைவில் இருக்கிறார்கள். ஏழைகள் அங்கே அடி வயிற்றில் துணியை போட்டுக்கொண்டு தூங்குகிறார்கள். சரி, அதுதான் வாழ்க்கை, அதான் வாழ்க்கை. பணமெல்லாம் நம்ம நாட்டில் சம்பாதிப்பானுங்களாம், ஏழை வாழைகளெல்லாம் கொண்டு வந்து பணம் கொடுத்து அவங்க மூவியை பார்ப்பானுங்களாம். அவனுங்க வெளிநாட்டிலேருந்து 10 கோடிக்கு கார் வாங்குவானுங்களாம். அந்த காருக்கு வெளிநாட்டுக்காரனுக்கு போகுது அவ்வளோ பணமும். அவன் வந்து 300-400 வருஷங்களாக நம்மள்கிட்ட கோகினூரை கொள்ளையடித்தான், எதை எதையோ கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு இன்னும் அவனுங்க கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே வந்து நம்ம ஏழைகளுக்கு ஏதாவது ஒன்று செய்யறதுக்காக கவர்மெண்ட்டுக்கு தேவைக்கூடிய பணம் அது கட்டுறதுக்கு கையில் பணம் இல்லையா? இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் அம்மாவை கொன்னுட்டான். ஜட்ஜி வந்து ரொம்ப காட்டமாக, என்ன நீ அவன் சொல்கிறான், கொஞ்சம் கருணை காட்டுங்கப்பா, கருணை காட்டுங்க என் பேரில்ங்கிறான். என்னத்துக்காக நீ கருணை காட்ட சொல்கிற அப்படின்னா, நான் அம்மா இல்லாத பையன் பையன் யுவர் ஹானர் அப்படின்னா. அதே போல் இவனுக்கு இவ்வளவு பணம் பிரிட்டிஷ்காரனுக்கு கொடுக்கறது அவ்வளோ கோடிகள், ஆனால் இங்கே வந்து நம்ம வீட்டில் இந்த நுழைவு கட்டணம்னு ஒரு கட்டணம் கட்டணும்னா அதுக்கு பணம் இல்லைம்பானுங்க. இந்த ஆலிவ் ஆயிலும் அதே மாதிரி தான். பணக்காரர்கள் ஆலிவ் ஆயிலுக்கு பயங்கரமாக செலவழிக்கிறாங்க. கல்லை போட்டு வியாபாரம் பண்ணும் விருதாளம்னா ஒரு காலத்தில் ஒரு பெரிய கல்லை மார்க்கெட், கடலை மார்க்கெட். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. எள்ளும் கடலையும் அங்கே ரொம்ப மண்டிகள் எல்லாம் இருக்கும். ஆனது என்னுடைய கோட்டையை பாதுகாப்பதற்காக நான் வைத்திருக்கும் பீரங்கி இதுதான் கோட்டை. அந்த பக்கத்தில் பார்த்திங்கனா பிரம்மாண்டமாக இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் நான் எங்கே பார்த்தாலும் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். இது அங்கே ஒரு இடம் என்னுடைய, நான் யூஸ்வலாக போய் அங்கே இறங்கி போய் அங்கே உட்காந்துக்கிட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். மரத்தில் இப்போலாம் யாரும் மெயின்டைன் பண்ணல, மரங்கள் சரியாக ட்ரிம் பண்ணப்படவில்லை, தரை கூட்டப்படவில்லை. இதுதான் அந்த பழைய காலத்து பெரிய ராஜா இது பங்களா, பெரிய பங்களா விட அரண்மனைக்கு போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதுதான் இதுவும் அதே போல் தான். ராஜா ராஜா திவால் அங்கே பரம்பரை ஆட்கள் எல்லாம் போயிட்டானுங்க, சம்பளம் இல்லை, ஆட்கள்லாம் போயிட்டானுங்க. அதனால் அது வந்து இப்படி தான் இடங்கள்லாம் இருக்கும். ஒரு காலத்தில் உட்கா சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படி மலையை ரசித்து கொண்டு அது ரொம்ப நல்ல ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ். நான் உள்ளே உட்காந்தேன்னா வெளில இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, நடக்கிறவங்களுக்கோ போகிறவங்களுக்கோலாம் அமைதியாக உட்கார்ந்து இருந்த காலம் உண்டு. அதுவும் ஒரு நல்ல மரம், யூகலிப்டஸ். இந்த மரத்துக்கு என்ன பண்ணுவோங்கன்னா, அந்த வந்த பூசில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இன்னும் நிறைய கீழே இருந்தது, இப்போவும் கீழே வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நடுவுலாம் ட்ரிம் பண்ணி கொஞ்சம் மேலே விட்டுட்டோம், மேலே விட்டோம். நான் திருப்பி இப்படி போய் தான் வரணும், அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி அதில் ஏறின காலங்கள் உண்டு. இப்போ ஜம்ப் பண்ண முடியல, நடக்கிறதே இப்போ வெறும் தடி இல்லாமல் நடக்கிறதே ஒரு நல்ல காரியம்தான். இதில் தான் இப்படி வந்தால் இந்த பக்கம் நான் சிமெண்ட் போடலையே தவிர இல்லை தான் நம்ம காரை வந்து இப்படி இப்படி நிறுத்திடுறது. அப்படின்னா மர நிழல் எப்போத்தாலும் வெளில நின்னால் நிழத்தை நிறுத்திடுறது, இல்லைன்னா கராஜுக்குள்ளார் தான் நிற்கிறது. சில சமயம் நான் இங்கேயே நிறுத்துவேன். அந்த மரம் விழுந்த டயத்தில் அந்த கார் என்னது இங்கே இருந்தது, அது நல்ல வேலை தப்பித்தது, ஒன்றும் ஆகலை. அதனால தான் அந்த மரத்தை நாங்கள் சிறுசாக்கி சின்னதாக்கி கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம். அந்த ஒன்று விழுந்தாலும் இப்போ இனிமேலுக்கு வந்து அது விழுந்தாலும் இந்த மரத்து மேலே தான் விழும், அதனால் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். ஸோ அங்கேருந்து நான் எதுக்கும் இங்கே வந்தேன், வயசான காலத்தில் எதுக்காக அங்கேருந்து அதை ஏறி நான் வந்தேன் அப்படிங்கிறது தெரியவில்லை.
இந்த வே இந்த மலைவேம்பு ஏதாவது இந்த மலைவேம்பில் வேறு என்ன ஏதாவது நல்லா உபயோகம் இருந்தாக்கள் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து மேபி உபயோகிச்சு பார்க்கலாம். நிறைய நிறைய இருக்குது இலை அது இது அப்படின்னு சொல்லி. சோலார் பேனல் நல்லா தெரியுதா? சோலார் பேனல், சோலார் பேனல் இது என்ன பண்ணேன் அப்படின்னா, இது போட்டு 10-12 வருஷம் ஆச்சு, 10-12 வருஷம் ஆச்சு. அது மேலேருந்து பார்க்குறது நல்லா தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இங்கேருந்து எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ தெரியல. மேலே ஏறினோம்னா நல்லாயிருக்குமோ தெரில. இப்படிலாம் ஏரிய ஒன்றும் ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை. அங்கே இருக்கிறது சோலார் பேனல். இதே போல் இன்னொன்று அந்தாண்ட சைடு வந்து நிறைய இருக்குது. ஸோ ரெண்டு சோலார் பேனல்கள். இதனுடைய கெப்பாசிட்டி வந்து அபவுட் சம்திங் லைக் 8 கிலோவாட்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்குன்னு நினைக்கிறேன்னா, ஒரு நாளைக்கு 30 யூனிட் இது தயார் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 30 யூனிட் பர் டே. ஸோ அதனால் பார்த்துங்க, 1000 யூனிட்ஸ். வாவ் ரியலி? ஆமாம், 1000 யூனிட்ஸ். என்ன ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000-12,000 யூனிட்ஸ். அதுக்கு காரணம் வந்து ஏன் இவ்வளவு தேவையா அப்படின்னா, நாங்கள் வச்சுருக்கிறது எலக்ட்ரிக் கார். இப்போ நான் எலக்ட்ரிக் கார் வாங்கின உடனே தான் இது போட்டேன்னு நினைக்கிறேன். 12 வருஷமாகவே நான் எலக்ட்ரிக் கார் தான் வச்சுருக்கேன். ஸோ காரு, வீடு, ஏர் கண்டிஷனிங், பூல், பூல் இருக்குது. பூலுக்கு வந்து தண்ணி வந்து பகல் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கணும், பகல் ஃபுல்லாக அதுக்கு மோட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இது போன்ற விஷயங்கள்னால வந்து கிட்டத்தட்ட அந்த யூனிட் ஆகிடுது. ஆனால் நான் கொஞ்சம் ஓவராக தான் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன். நான் அந்தளவு 100% யூஸ் பண்ணுறதில்ல. அவன் இயர் எண்டில் ஒரு செக் அனுப்புவான், அந்த பவர் பவர்காரன் வந்து ஒரு செக் அனுப்புவான். ஸோ எவ்வளோ அனுப்புகிறான் அப்படிங்கிறதுலாம் இப்போலாம் கொஞ்சம் பார்க்கறது விட்டாச்சு. ஆனால் அந்த புஸில் பார்த்துக்கிட்டு இருக்காது. இங்கேருந்து தெரியுதோ இல்லையோ அதுதான். அவர் தான் நம்ம நெய்பர். அவர் அங்கே வந்து ஒரு படம்லாம் போட்டிருக்கார். இங்கேருந்து தெரியுமோ தெரியும் அது தெரில, பட்டு பேரெலாம் வச்சுருக்காரு அதுக்கு. அதுக்கு பேர் டைமண்ட் கே ரேஞ்ச் அப்படிங்கிற பேர். சின்னதாக தெரியுது பட்டு அந்த சுற்றுப்புறம் பாருங்கள். அங்கே ஒருத்தர் எவ்வளவு பேனல் போட்டிருக்காருன்னு பாருங்கள். தெரியுதோ தெரியலையோ நிறைய பேனல். எனது அந்தாண்ட சைடும் பேனல்ஸ் நிறைய இருக்குது. அதனால் வந்து கெப்பாசிட்டி 300 போட்டிருக்காரு. அவ்வளோதான், நம்மளது அளவு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளது அளவு தாங்க அது இருக்கும். நான் இங்கே 2 ரூபா அங்கே 2 ரூபான்னு லாங்காக போடுற இடத்துல போட முடியவில்லை. அது தெரியுதா? இந்த செல்ஃபோனில் ஜூம் இல்லை. தெரியுது, அங்கே ஒரு வீட்டில் தெரியுது. அதே மாதிரி இங்கே கூட ஒரு வீடு இருக்கும், அது கிட்டக்க இருக்கா இல்லை. அது ஒன்று தான் நல்லா நிறைய போட்டிருக்கிற வீடு. ஓகே, அந்த எதுக்கால வீட்டில் கூட போட்டிருக்காரு. பட் ஆனால் அதெல்லாம் இதுதான் நான் தெப்பக்குளம்னு சொல்கிற இடம். தண்ணி வரும், மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா அப்படி தான் தண்ணி இங்கேருந்து வரும், வந்து இந்த தெப்பக்குளத்தில் நொம்பும். இதுதான் என்னுடைய தெப்பக்குளம். தெப்பக்குளம் நொம்பி அங்கே ஒரு ட்ரைனேஜ் வச்சுருக்கேன், அப்புறம் ட்ரெயின் பண்ணி விட்ருவோம். ஒரு காலத்தில் போட்டெல்லாம் வாங்கணும், வந்த பூசில் வந்த அந்த வருஷம் இருக்கேன். நான் வந்த வருஷம் பயங்கர மழை கொட்டை கொட்டுன்னு கொட்டிச்சு. பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் செய்த புண்ணியந்தான் கொட்டுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் வந்தது தெரியாமல் கொட்டிடுச்சு. அடுத்த வருஷத்துலேருந்து மழை இல்லை. சிலதெல்லாம் ஜோக்காக சொல்லுவேன், நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. இதில் வந்து அவ்வளோ தண்ணி இருந்தது. ஒரு நாள் அங்கே போயிட்டு வந்தோம், வர்றப்ப 7:30-8:00 நானும் பாப்பாவும் வந்தோம். பேத்தியும் பேத்தி என்ன என்னமோ இங்கே மின்னுச்சு, ஏதோ தலைகளை நாங்கள் மின்னுச்சு. என்னடா இப்படி மின்னுது அப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து இங்கே இறங்கி ஓடுனா திடீர்னு மோழங்கால வரைக்கும் தண்ணி ஆகிடுச்சு. வேகமாக இந்த இந்த ஸ்லோப்பில் போகிறோம், தண்ணி ஆகிடுச்சு. இது அப்படியே வரணும், அந்த ஸ்லோப்பில் போகிறோம், அங்கே போய் தண்ணி ஆகிடுச்சு. தண்ணின்னு தெரியாமல் அடாடாட நான் அவளை பிடிச்சி தூக்கிட்டு நான் திருப்பி வந்தேன். உடனே பார்த்து போட்டு வாங்கணும். அப்புறம் ஒரு வாரத்துக்கு நான் இதில் போட்டு வாங்குறதுலேயே முனையாக இருந்தேன். போட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு நினச்சிட்டு கிளம்புறப்ப பார்த்தேன் தண்ணி இல்லை. தப்ப கூட பத்திடுச்சு, கொஞ்சோண்டு கம்மியாக இருந்தது. நான் ரொம்ப நாள் அப்படியே தண்ணி இருக்குன்னு நான் நினச்சேன். அது அப்புறம் இப்படியே அந்த போட்டு ஆசைகள் போய்விட்டேன். இல்லைனா அப்படி இங்கேருந்து கிளம்பி இங்கெல்லாம் கூட போகலாம் போட்டில். அதை பாருங்கள், அந்த ஆறு மாதிரி போகுது, அதில் போகலாம். அதில் அப்படியே போயிட்டு இப்படி வந்து இங்கே இப்படி சுற்றி சுற்றிட்டுலாம் வரலாம், நல்லா தான் இருந்திருக்கும்.
அந்தளவுக்கு மழை பெய்யுது நமக்கு இல்லை. சரி, ஏதோ அந்த மரத்தை காட்டணும்னு நினச்சேன், அதனால் அந்த மரத்தை காட்டி விட்டேன். அது கூட ஏதோ ஒரு கொஸ்து மாதிரி ஏதோ சம்திங் இதெல்லாம். ஸோ அதனால் கடைசியாக அந்த மரத்தை அந்த மரம் இந்த மரம் அந்த மாதிரி ஒரு எட்டகிருந்து பார்த்தா நல்லா இருக்குமோ என்னமோ, அவ்வளோ நல்லா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான மரம் இல்லை, பட் இருந்தாலும் இதுதான், இதில் நிறைய காய்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நன்றி.